வெல்கம் டு நல்லிஸ் கிச்சன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வரிசி பக்கோடா எப்படி பண்ணுறான்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அண்ட் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ நம்ம தயிர் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ தயிர் நம்ம பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியில் ஊற வைக்க போகிறோம். ஜவ்வரிசி ஊற்றுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த ஜவ்வரிசி நல்லா தயிரில் ஊறிடுச்சு. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் நம்ம அரிசி மாவு கலந்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 4 டீஸ்பூன் அரிசி மாவு அண்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம். ஸோ ஒரே ஒரு சின்ன வெங்காயம், அதாவது ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கலந்துருக்கோம். கொத்தமல்லி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவு கனி மிளகாத்தூள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாட் மசாலா. சாட் மசாலா பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 4 டீஸ்பூன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நம்ம பொறுத்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். ஸோ சின்ன சின்ன பக்கோடா மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க நம்ம டாக்டர். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கோடா வேறு லெவலில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், ஹாவ் கிரேட் டே. அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.